உலக நாடுகளின் உணவு வகைகளை ஒரே கூரையின் கீழ் சுவைத்து மகிழ குறித்தை பொனே சுமானில் உங்களை அன்போடு அழைக்கிறது. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. பிறந்தநாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ 300 இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம். Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. தம் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மிக்க நன்றி. பரிசில் தங்கநகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பரிஸ், 10 SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூக்காய், பரிஸ், 10 லாஷப்பல். ஒருமுறை அழுத்தங்கள் ஆயினி.com. உங்கள் தேவைகள் அனைத்தையும் இணையதளம் வழியாகவே பூர்த்தி செய்யுங்கள். ஆயினி.com. பிரான்ஸ் மேற்கு சகாரா விவகாரத்தில் மொரோக்கோவை ஆதரித்துள்ளது. பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரான் மொரோக்கோவின் நாடாளுமன்றத்தில் மேற்கு சகாரா மொரோக்கோ இறையாண்மையின் கீழ் இருக்க வேண்டும் என்று தான் விரும்புவதாகவும் நம்புவதாகவும், பிரெஞ்சு நிதியை அங்கு முதலீடு செய்வதாகவும் உறுதியளித்துள்ளார். மேற்கு சகாரா ஆப்பிரிக்காவின் வடமேற்கு கடற்கரையில் உள்ள ஒரு பிரதேசமாகும். இந்த விடயம் பல தசாப்தங்களாக நீண்ட சர்ச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. மேற்கு சகாரா இது ஒரு காலத்தில் ஸ்பானிய காலனித்துவமாக இருந்திருக்கின்றது. இப்பொழுது பெரும்பாலும் மொரோக்கோவாலும் ஓரளவு அல்ஜீரிய ஆதரவு பொலிசாரியோ முன்னணியாலும் இது கட்டுப்படுத்தப்பட்டு வருகின்றது. இது பழங்குடி சஹராவி மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது. மேற்கு சகாரா சுதந்திர அரசை விரும்புகிறது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மொரோக்கோ, அல்ஜீரியா ஆகிய பிரான்சின் முன்னாள் காலனித்துவ சக்தியாக இவை இருந்திருக்கின்றன. மொரோக்கோவின் திட்டத்தை ஆதரிப்பதில் ஸ்பெயின், அமெரிக்கா, இஸ்ரேல் உள்ளிட்ட ஏனைய நாடுகளும் இணைந்திருக்கின்றன. அக்டோபர் 29 செவ்வாய்க்கிழமை அன்று பிரான்சை பொறுத்தவரை இந்த பிரதேசத்தின் தற்போதைய மற்றும் எதிர்கால மொரோக்கோவின் இறையாண்மையின் கீழ் வரும் என்று மேக்ரோ மொரோக்கோ நாடாளுமன்றத்தில் கூறிய பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுந்து நின்று கைதட்டி பாராட்டியுள்ளனர். செவ்வாயன்று மொரோக்கோ ரபாவில் மேக்ரோன் தெரிவித்த கருத்துக்கள் கடந்த ஜூலை மாதத்தில் அவர் முதன் முதலில் தெரிவித்த ஆச்சரியமான கருத்துக்களை எதிரொலித்திருந்தது. மொரோக்கோவின் இறையாண்மையின் கீழ் மேற்கு சகாராவுக்கு சுயாட்சியை வழங்கும் மொரோக்கோவின் திட்டத்தை பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் நியாயமான மற்றும் நீடித்த அரசியல் தீர்வுக்கான ஒரே அடிப்படை என்று கூறியிருந்தார். மொரோக்கோவின் கூற்றை ஆதரிப்பதற்கான பிரான்சின் முடிவு இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான உறவை சரி செய்வதற்கான முயற்சியாகும் என்று ஆய்வாளர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோனின் ருனேசான்ஸ் கட்சியின் தலைமை பதவி போட்டியில் இருந்து முன்னாள் பிரதமர் எலிசபெத் போன் விலகியுள்ளார். அவர் முன்னாள் பிரதமர் கப்ரியல் அத்தாலுக்கு வழிவிட்டே போட்டியில் இருந்து விலகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலில் எலிசபெத் போன் குறிப்பிட்ட பதவிக்காக போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதேவேளை ருனேசான்ஸ் கட்சியின் தலைமை பதவிக்காக முன்னாள் பிரதமர் கப்ரியல் அத்தால் போட்டியிடுவதாக அக்டோபர் 29 செவ்வாய்க்கிழமை அன்று அறிவித்தல் ஒன்று வெளியாகியிருந்தது. இதனை அடுத்தே முன்னாள் பிரதமர் எலிசபெத் போன் போட்டியில் இருந்து விலகுவதாக அறிவித்திருந்தார். மேக்ரோனின் மறுமலர்ச்சி
ருனேசான்ஸ் கட்சியின் பொதுக்கூட்டம் நவம்பர் மாதம் 23-24 தேதிகளில் நடைபெற இருக்கிறது. இதனையடுத்து கட்சியின் தலைவர் தெரிவு டிசம்பர் மாதம் 7 தேதி நடைபெற உள்ளது. உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது, அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம், இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னும் ஏன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் VT கேஷ் அண்ட் கேரி. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும், சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் VT கேஷ் அண்ட் கேரி, லா ஷபெல். தாயின் நண்போடு, தமிழின் மனத்தோடு, பாரம்பரிய சுவையோடு, பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் லூவர் மற்றும் நாட்டர்டாமிலும். பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்களே, உங்களை வரவேற்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். வார இறுதி நாட்களில் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை. தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரந்தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். பிரான்ஸ் வரவு செலவு திட்டம் 2025. அனைத்து மாணவர்களுக்கும் 1 யூரோ உணவுக்காக ஒதுக்கும் திருத்தத்தை நாடாளுமன்றத்தின் நிதிக்குழு ஏற்றுக்கொண்டுள்ளது. பிரான்ஸ் தேசிய சட்டமன்றத்தின் நிதிக்குழு அக்டோபர் 29 செவ்வாய்க்கிழமை அன்று சுற்றுச்சூழல் மற்றும் சமூக குழுவின் நிதி அறிக்கையில் ஒரு திருத்தத்தை ஏற்றுக்கொண்டுள்ளது. இது அனைத்து மாணவர்களுக்கும் உணவுக்காக 1 யூரோ வீதம் ஒதுக்குவதாகும். இந்த முறையானது ஏற்கனவே 2020 புலமை பரிசில் மாணவர்களுக்காக நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. அதன் நீடிப்புக்கான செலவு ஆண்டு 1 க்கு 90 மில்லியன் யூரோ என மதிப்பிடப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டில் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கான மருத்துவ கொடுப்பனவுகளை தாமதப்படுத்துவதன் மூலமும், பொதுத்துறை சலுகைகளை குறைப்பதன் மூலமும் 15 பில்லியன் யூரோ நெருக்கடியை குறைக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டின் பிரதமர் மிஷேல் பேனியே பிரான்சின் வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய வரி உயர்வு, செலவு குறைப்புகளை ஏற்கனவே அறிவித்திருந்தார். இம்மாத தொடக்கத்தில் அறிவிக்கப்பட்ட கணிசமான வரி உயர்வுகள் மற்றும் செலவு குறைப்பு நடவடிக்கைகளை தூண்டும் பற்றாக்குறையுடன் பிரான்ஸ் போராடி வருகின்றது. பிரெஞ்சு அரசாங்கம் எடுத்திருக்கின்ற பல நடவடிக்கைகளில் அது சிவில் சேவைகளில் பணிக்கு வராமல் இருப்பதையும் முறியடிக்கும். இந்த பொருளாதாரத்திற்கு 15 பில்லியன் செலவாகும். வளர்ந்து வரும் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் பிரதமர் மிஷேல் பேர்னியே 60.6 பில்லியன் யூரோ மதிப்புள்ள செலவு குறைப்பு பற்றி திட்டமிட்டு வருகின்றார். பிரான்சின் வரவு செலவு திட்ட நெருக்கடி என்பது அதன் பற்றாக்குறை ஐரோப்பிய ஒன்றிய வரம்பான 3 வீதத்தை விட 2 மடங்கு அதிகமாக உள்ளது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தீபாவளியை முன்னிட்டு லா ஷபெல் MP ராஜா ஜுவல்லரி தமது வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் தங்க பரிசில் தீபாவளி வரை தங்க நகைகள் தெரிவு செய்யும் ஒருவர் அதிர்ஷ்டசாலியாக தெரிவு செய்யப்பட்டு தங்கம் பரிசளிக்கப்படவுள்ளார். தீபாவளி வரை தங்க நகைகள் தெரிவு செய்யும் ஒவ்வொருவருக்கும் பட்டு சேலை பரிசளிக்கப்படவுள்ளது. MP ராஜா ஜுவல்லரி, லா ஷபெல். உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ். அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ். குறைந்த விலையில் அனைத்து பிரியான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள். இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். பாரிஸ்
லா சபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக் கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10 லா சபல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18 மெட்ரோ மார்க்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரம். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ. பிரான்சில் சட்டவிரோத குடியேற்றத்திற்கு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்துறை அமைச்சர் புரூனோ ருத்தையோ ஆதரவை கோரியுள்ளார். சக குடிமக்கள் கோரும் முடிவுகளை பெறுவதற்கு முழுமையான அணி திரட்டல் தேவைப்படுகிறது என்றும் புரூனோ தெரிவித்திருக்கின்றார். அவர் ஒரு சுற்றறிக்கையில் முதல்வர்களுக்கு இதனை தெரியப்படுத்தியுள்ளார். பிரான்சில் பொது ஒழுங்குக்கு அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தக்கூடிய வெளிநாட்டினரை இலக்காக கொண்டவர்களை அகற்றும் நடவடிக்கைகளை முறைப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கைகளை உள்துறை அமைச்சர் புரூனோ ருத்தையோ முன்னெடுத்து வருகின்றார். இதற்கான பட்டியலையும் அவர் தயாரித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரிஸ் நகரத்தில் பல்கலை மாணவி பிலிப்பீன் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டிருந்தார். இந்த மாணவி கொல்லப்பட்ட பின்னர் அரைகுறையாக புதைக்கப்பட்டார். மாணவியின் கொலை தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையின் பின்னர் கொலை குற்றவாளி சுவிட்சர்லாந்து நாட்டில் ஜெனீவா நகரத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். இவர் 22 வயதான மொரோக்கோ நாட்டை சேர்ந்தவர் என தெரிய வந்தது. இந்த கொலை குற்றவாளி பிரான்சுக்கு கொண்டுவரப்படுவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இதன் ஒரு கட்டமாக இப்பொழுது சுவிட்சர்லாந்து நாடு குறிப்பிட்ட குற்றவாளியை பிரான்ஸ் நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான அனுமதியை வழங்கியிருக்கிறது. எனவே விரைவில் கொலை குற்றவாளியான இந்த மொரோக்கோ நாட்டை சேர்ந்தவர் பிரான்ஸ் நாட்டிற்கு அழைத்து வரப்பட இருக்கின்றார். டகா ஓ என்கின்ற இந்த நபர் புவாது பூனோ பூங்காவில் வைத்தே 19 வயதுடைய பல்கலைக்கழக மாணவி பிலிப்பீனை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி அவரை கொலை செய்துவிட்டு அவரது சடலத்தை அரைகுறையாக அந்த இடத்தில் புதைத்துவிட்டு தப்பிச் சென்றிருந்தார். சுவிட்சர்லாந்தில் இருந்து குறிப்பிட்ட குற்றவாளி விரைவில் பிரான்சுக்கு அழைத்து வரப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லா சபல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டியாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா சபலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லா சபல். தாயின் நண்போடு, தமிழின் மனத்தோடு, பாரம்பரிய சுவையோடு, பதப்படுத்தாத புதுமையோடு, அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் லூவர் மற்றும் நாட்டடாமிலும்